Then in 2016, we thought we would do these celebrations at various centers of three states. தாய்மொழியாக தமிழ்ல பேசும்போதே அதுக்கு ஒரு தனி மரியாதை, அதுக்கு ஒரு தனி பாராட்டை. அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருப்பவர்களுக்கும் நாளையே இன்றைய இந்தியா ஆகிய மாணவர்கள் ஒவ்வொருவரையும் முதல்வர் வரவேற்றுவிட்டு நெடு நேரமாகிறது சீராக பேசிவிட்டு அமர்கிறேன் என்ற உறுதிமொழியோடு ஆரம்பிக்கிறேன். ஒரு மோட்டிவேஷன், அதாவது நீங்க ஸ்கூல்ல தான் ஏபிசி தான் படிப்பீங்க, டீச்சர் அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ நம்ம அப்படி உங்க சக்சஸ் லைஃப்க்கு நீங்க அச்சீவ் பண்றதுக்கு நம்ம டிசிபி இவை மூலம் பண்ணலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் டி தான் ட்ரீம். உன் கனவை நீ காண், உன் கனவை வேற யாரும் காணக்கூடாது, நீ தான் காண வேண்டும். அதனால் டி என்றால் ட்ரீம். சோ உன் கனவை நீ காண. உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்டி கொடுக்கிறேன்.
பஞ்சபூதங்கள் சொல்லப்படுகிற நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பூமி என்று சொல்லப்படுகிறேன். இதை மையமாக வைத்துத்தான் ஆகாயத்தை இன்றைக்கு இந்த விஞ்ஞானத்தை பயன்படுத்தி நாட்டை வாழ்கிற மக்களுக்காக நம் உயிர் ஓட்டத்தை தருகிறேன், விஞ்ஞானத்தை வளர்த்து வருகிறேன். இந்த நிபுணர்கள் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நான் நேரத்தை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஏன் சொன்னால், ஒரு நாடு பலமுறை நாளாக இன்றைக்கு உலக நாடுகளை பார்க்கும்போது இந்தியா ஆறாவடத்திலே இன்றைக்கு கவனம் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், சிறந்த விஞ்ஞானிகள் அப்துல் கலாம் போன்றவர்கள், டாக்டர் பழனிசாமி அண்ணாதுரை போன்றவர்கள், முன்னேற்ற போன்றவர்கள், இன்னும் எத்தனையோ பேர் இந்தியாவை தோன்றி இந்த பணியை ஆட்டிக் கொண்டிருக்கிறார் என்று நான் பார்க்கும்போது உண்மையிலே எனக்கு பெரும் மகிழ்ச்சி மட்டுமல்ல, இந்த நாட்டின் குடியரசுத் தலைவராக பார்த்து காட்டி கடவுளாளர்கள் என்று ஒரு கருத்தை சொல்லி மாணவர் உள்ளங்களில் நிறைந்து வாங்கிக் கொண்டிருக்கிற அப்துல் கலாம் அவர்கள் எனக்கு பெருமை சேர்த்திருக்கிறார் என்று நான் நேரத்தை ஓடிக்காக்க இன்றைக்கு வளர்ந்து வருகிற இந்திய திருநாட்டில் நாம் எண்ணி பார்க்கிறோம். அம்மா அவர்கள் இந்த தேசத்தை ஒப்பிடுகிற போதுதான் ஒரு நாடு வளர வேண்டும் என்று சொன்னால் நாட்டில் இருக்கிற மாணவர்களுடைய எதிர்காலம் இன்றைக்கு ஒப்பிட்டு பார்க்கும் போது விஞ்ஞானம் வளர வளர மாணவருடைய கல்வி வளர்ந்தது வேண்டும் என்ற முறையில் கல்வி காப்பி வரிக்கணி என்று சொல்லப்படுகிறேன். உலகத்தில் இருக்கிற அத்தனை தெரிந்து கொள்கிற அளவுக்கு லேப்டாப் வழங்கிய பெருமை இந்திய திருநாட்டில் தமிழகத்திலே மட்டும்தான் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதை எண்ணுவில்லை என்பதை நான் நேரத்தை குறித்து காட்ட விரும்புகிறேன். அதே போல இங்கே இருக்கிற மாணவ செல்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், இதன் மூலமாக நீங்கள் சிறந்த கல்வியாளராக மட்டுமல்ல, இங்கே நாட்டை உன்னிக்கிருஷ்ணனை அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் சொன்னால் உன்னிக்கிருஷ்ணன் டாக்டர் உன்னிக்கிருஷ்ணனை போன்ற இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிற மாணவர்கள் நூற்று கணக்கானது இந்தியாவை மாணவர்கள் ஆசை எனக்கு இருக்கிறது என்பதை நான் நேரத்தை குறிப்பிட விரும்புகிறேன். ஏன்னு சொன்னால், மாணவ உலகிலிருந்து குறைந்து இருக்கிற அறிவு ஆற்றல் சிந்தனை என்பது எவராலும் நாம் கடக்க முடியாது. நான் பல நேரங்களிலே பல்வேறு மாநிலத்துடைய அமைச்சர்களிடத்தை சந்திக்கின்ற போது அவர் குறிப்பிடுகிறார், தமிழ்நாட்டு மாணவர்களுடைய அறிவு ஆற்றல் திறன் என்பது எவராலும் எண்ணி பார்க்க முடியாத நிலையிலே அந்த மாணவர்கள் இருக்கிறார்கள். அந்த மாணவர்கள் நீங்கள் தயாராக என்று குறிப்பிட்டார். ஆகவேதான் அரசு எதிர்கால மாணவருடைய மனதிலே உள்ளார் எனக்கு நீட் தேர்வு பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. மத்திய அரசு எந்த பொது தேர்வாக இருந்தால் அதை தண்டிக்கின்ற துணிவை உங்களுக்கு தருகின்ற அரசாங்க அரசு இருக்கும் என்பதை தான் நேரத்தை குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். ஏன் சொன்னால், நானும் இப்படி பயனில்லை என்பதற்காக இந்த மாதம் எல்லைக்குள்ளேயே உங்களுக்கு பயிற்சிப்பதற்கு மத்திய அரசு கொண்டு வருகிற எந்த பொது தேர்வாக இருந்தால் அதை சந்திப்பதற்கு அதற்கான தயாரி நம்முடைய தமிழகத்தில் இன்றைக்கு கவனம் கொண்டிருக்கிற அம்மாவுடைய வழிகாட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை தலைமையில் என்று கல்வித்துறை அதற்காக செயல்படுத்தி நான் நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் சொன்னால், இங்கே இருக்கிற மாணவர் நீங்கள் அச்சப்பட தேவையில்லை. இன்றைக்கு வளர்ந்து வருகிற விஞ்ஞானத்தில் வளர்ந்து வருகின்ற உருவத்தில் உங்களுடைய அமைதியும் அதே நேரத்தில் சிறந்த கல்வியாளர்கள் உருவாக்குவதற்கு இந்த அரசு பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றியிருக்கிறது என்பதை நான் நேரத்தை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இந்த மாதம் அடுத்த மாதம் எல்லைக்குள் இங்கே இருக்கின்ற படிக்கின்ற மாணவர்கள் அனைவருக்கும் கல்லூரியை படிக்கின்ற மாணவர்கள் அனைவருக்கும் சிவில் சர்வீஸ் என்று சொல்லப்படுகிறேன். இந்திய நாட்டுடைய சரித்திரத்தை படைக்கின்ற வகையில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஸ் போன்ற பயிற்சிகளை பெறுவதற்கு 32 மாவட்டத்தின் தலைநகரத்தை உருவாக்குவதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொள்ளிருக்கிறது என்பதையும் நான் நேரத்தை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இங்கே வருகின்றிருக்கிற மாணவ திருவிழா இருக்கிற நீங்கள் எதிர்கால இந்தியாவை உருவாக்கக்கூடிய சிற்பிகளாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள். அன்னைக்கு மறைந்து மறையாமல் நெஞ்சுகளில் இருக்கிற அப்துல் கலாம் அவர் குறிப்பிட்டதை போல நீங்கள் கனவு காரங்கள் அந்த கனவை நிறைவேற்றுகிற அரசாங்க இந்த அரசு இருக்கும் என்பதை நான் நேரத்தை குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். அதே போல நேரத்தாலே 3000 படிகளிலே ஸ்மார்ட் கிளாஸ் திரும்புவதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார். அதே போல ஸ்மார்ட் கிளாஸ் திட்டம் 438 கோடி ரூபாய் செலவிலேயே அனைத்து படிகளிலும் 9, 10, 11 பிளஸ் படிக்கின்ற மாணவர்கள் பிளஸ் படிக்கின்ற மாணவர்கள் அனைவருக்கும் கற்பு திட்டத்தை அரசு
We don't